லவ் யூ ஆல், தேங்க் யூ சோ மச். யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்றது ஒன்னே ஒன்னுதான், அவங்க உங்க கூட இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு தான் பேசணும். தட் என்தோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் உங்களை பார்க்க தான் அவங்க வராங்க உங்களோட சேனலுக்கு. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் மாதிரி அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் வச்சுக்கணும். பட் நான் கொஞ்சம் வந்து அதில் கொஞ்சம் வேணாம் அதை சொல்லிட்டு பேசு. ஸோ அதனால நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் என்னோட லைஃப்ல இருக்கனால நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். ஸோ அதனால பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர் பிகாஸ் பிகாஸ் யூடியூப் வந்து என்ன பயங்கரமா பாப்புலர் ஆக்குச்சு. அண்ட் தென் ஜெயில் வந்து என்ன பயங்கரமா பவர்ஃபுல் ஆக்குச்சு. ஸோ மச் ஆஃப் கான்டாக்ட்ஸ், பெரிய இதுக்கு எல்லாம் பெரிய தள்ளியும் உள்ளதான் இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். ஸோ அதனால லெட்ஸ் சீ தட், அங்க பாத்துக்கலாம். 50k பெட்டிஷன்னா 50k பெட்டிஷன்? டேய் பைத்தியக்காரா, எவ்வளவு ஒரு இத நெஞ்சலக்கற மாதிரி பேசிட்டு இருக்கு. 50k பெட்டிஷன்றிய இல்லனா நம்மளுக்காக வந்து ஐயோ அந்த சிக்னேச்சர் அதெல்லாம் வேற லெவல். 50k கையெழுத்து மதன் இஸ் போர்ட்ரேட் கம்ப்ளீட்லி ராங் பை மீடியா, அந்த பெட்டிஷனுக்கு 50,000 பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க. வேற லெவல், வேற லெவல். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. 25,000 பெட்டிஷன் சைன் பண்ணியிருந்தாவே பிரசிடென்ட் கான் பிளான் இருக்கு. 50,000 பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. ஒரு சமயத்துல கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் போது 50,000 பேர் வந்து எதுக்கு இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ இந்த மாதிரி ஒன்னு இருக்கா, இதுக்கு பின்னாடி இப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சிக்னேச்சர் பெட்டிஷன். சிஎஸ்டி அது ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு எங்களுக்கு. லவ் யூ சோ மச். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ சோ மச் கையெழுத்து போட்ட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ரிவெஞ்சா இருக்கா ப்ரோ? சீரியஸ்லி நான் உங்கள்கிட்ட சொல்றது ஒன்னே ஒன்னா, இந்த பி நோ ரிவெஞ்ச், ரிவெஞ்ச் மட்டும் இருக்கவே இருக்காது. பிகாஸ் இதை லைஃப்ல எப்போ நீங்க நெகட்டிவிட்டி சூஸ் பண்ணி போறீங்களோ அப்ப நெகட்டிவிட்டி தான் உங்களுக்கு நடக்கும். ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் மை க்ரோத் அண்ட் பாசிட்டிவிட்டி. நம்மளோட நோக்கமும் நம்மளோட எய்மும் வேற, பெருசு பெருசு பெருசா திங்க் பண்ணலாம். ஸோ அதனால பபாய், திஸ் இஸ் யுவர் பாய் மதன் இஸ் சைனிங் அவுட் ஃப்ரம் டுடே. ஒரு சாரி சொல்லணும், அது எப்பயும் போல சொல்லிட்டேன். நம்மளை பத்தி அது வந்து நம்மளை பத்தி தெரியாதவங்க வந்து நீ மதன் எல்லாம் ஃபாலோ பண்றியா, மதன் எல்லாம் நீ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி என்ன ஃபாலோ பண்ணனால நிறைய பேர் வந்து உங்களை திட்டி இருப்பாங்க. அப்பவும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா போடா அவன் இப்படி பண்ணிட்டான்னு என் மேல வெறுப்பா இருப்பீங்க, இல்லைன்னா வந்து இல்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ண ஒரே காரணத்துக்காக உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டு நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி சாரி ஐ